அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபியில் ஜேஏ அசஸர் இந்த தேர்வுகளுக்கெல்லாம் பயன்படக்கூடிய பொதுத்தமிழ் டாப்பிக்கில் எதுகை மூனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதல் அப்படிங்கிற தலைப்பு 20வது தலைப்பாக இருக்குது. இன்றைக்கி இந்த தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டாபிக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எது கீழே வருதுன்னா யாப்பிலக்கணத்தில் வருது. யாப்பு அப்படின்னா என்னென்னா கட்டுதல் அப்படிங்கிறது பொருள். ஸோ யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது செய்யுள் உறுப்புகளை கட்டுதல் அப்படின்னு பொருள்படும். இந்த யாப்பிலக்கணம் வந்து மொத்தமாக 6 வகையாக பிரிச்சிருக்கிறோம். இந்த என்னென்னலாம் வந்து சேர்த்தி கட்டுறோம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த 6. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து எழுத்து, ரெண்டாவது அசை, ரெண்டு எழுத்து. இப்போ எழுத்துங்கிறது ஒரு எழுத்தாக இருக்கும். அதே அசைங்கிறது ரெண்டு சேர்ந்து வரலாம், இல்லை மூணும் சேர்ந்து வரலாம். இப்போ நாம் நேரசை நிறையசைன்னு பிரிக்கிறோங்கள்ல அதுதான். அடுத்து சீருங்கிறது இந்த நேரசை நிறையசை பிரித்ததுக்கப்புறமா மாச்சீர் விளச்சீர் கனிச்சீர்னு சொல்கிறது அந்த சீர். தலைங்கிறது நேருன்ற ஆசிரியத்திரை நிறையன்ற ஆசிரியத்திரை அந்த மாதிரி வரும். அடி அப்படிங்கிறது நேரடி சிந்தடி குரலடின்னு அதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது. இதே மாதிரி இப்போ தொடை நம்ம கடைசியாக பார்ப்போம். இந்த தொடை இந்த தொடையில் இருக்கக்கூடிய வகைகளில் வர்றது தான் வந்து எதுகை மூனை இயைபு அப்படிங்கிறது. ஸோ இந்த தொடை அப்படிங்கிறது மாலை அல்லது தொடுக்கப்படுவது அப்படிங்கிறது பேர். இதில் நான் ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த டைமில் எந்தெந்த டாபிக் வருது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு 25 கொஸ்டின்ஸ் எதுகை மூனை இயைபு தொடர்பாக கொடுத்துருக்குறேன். கொஸ்டின் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கொஸ்டின் டைமை போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள், தொடை அப்படிங்கிறது என்னென்னா மாலை அல்லது தொடுக்கப்படுவது அப்படிங்கிறது தான் தொடைக்கு பொருள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடை அப்படிங்கிறது என்னென்னா செயலில் உள்ள அடிகளையோ சீர்களையோ தொடுத்து வருவது தான் வந்து தொடை எனப்படும். மாலை மாதிரி இதையும் மாலையில் எப்படி ரெண்டு மூணு பூக்களை சேர்த்து இது பண்ணுறோமோ அதே மாதிரி செய்யுள்ள உள்ள அடிகளையும் சீர்களையும் தொடுத்து வருவது தொடை எனப்படும். இது வந்து 8 வகைக்கும். ஸோ இது உங்களுக்கு இது 1 மார்க்கில் கேட்கலாம், தொடை எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 8 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா மோனைத்தொடை, எதுகைத்தொடை, இயைபுத்தொடை, முரண்தொடை, அளபடைத்தொடை, அந்தாதித்தொடை, இரட்டைத்தொடை, செந்தொடைன்னு 8 வகைப்படும். இதில் நம்மளுக்கு இந்த 5 பிளாக் கலரில் எழுதிக்க இந்த 5 பார்த்துட்டோன்னா இலக்கண வகை தொடைகளில் இருக்கும். இந்த மீதி 3 அந்தாதி இரட்டை செந்தொடை இந்த மீதி 3 பார்த்தோன்னா இலக்கிய வகை தொடையில் இருக்கும். ஸோ நம்ம இந்த 5 இருக்கக்கூடிய முதல் 3 தொடைகளை மட்டும்தான் நம்மளுக்கு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அதையே பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா மோனை. மோனை அப்படின்னா என்ன? முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது தான் வந்து மோனை. அதே அடிகளில் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அடிமோனை தொடை அப்படிமோ. அடிங்கிறது இது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது முதல், இது ஒரு அடி, இது ஒரு அடி. அப்போ இந்த ரெண்டு அடிகளில் வந்துச்சுன்னா இது வந்து அடிமோனைன்னு சொல்லுவோம். செய்யுளில் அடித்தோறும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது அடிமோனை எனப்படும். அதே மாதிரி மோனைக்கு முதல் எழுத்தஞ்சு அதற்குரிய இனவெழுத்துக்களும் ஒன்று வரும். முதல் எழுத்து வந்து ஒன்று இருக்கிற மாதிரி தான் இல்லை, அதனோட இன எழுத்தும் வந்து வந்தாலும் அதையும் மோனைன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு வந்து இனமோனை அப்படின்னு பேர், இல்லைன்னா கிளை மோனை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மோனைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பதிலுக்கு. இப்போது ஏ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்து, இது ஒரு அடி இது ஒரு அடி. இப்போ இந்த ரெண்டு அடிகள்லையும் முதல் எழுத்து ஏ வந்து ஒன்று வந்திருக்கு. முதல் எழுத்தை மட்டும்தான் பார்க்கணும். இந்த இன்னு வந்திருக்கு, இதுவும் மோனை அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எதுகையில் வந்துடும். இப்போ இந்த ரெண்டும் முதல் எழுத்து ஒன்று வந்திருக்குங்காட்டி இது மோனை. முதல் எழுத்து மோ மு அந்த வரிசையே வந்துடும். அடுத்தது இன மோனையாக வரும் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்துட்டோன்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்தில் என்னெல்லாம் இன மோனையாக வரும்னா அ ஐ ஔ இதெல்லாம் வந்து ஒரே இனம். அதே மாதிரி இ இ ஏ ஏ இது ஓரினம். உ உ ஓ ஓ இதெல்லாம் ஓரினம். குரில் நெடில் குரில் நெடில் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்தில் உங்களுக்கு என்னெல்லாம்னா ஞாக்கு ந மாக்கு வ தாக்கு ச இதெல்லாம் ஓரின எழுத்துக்கள். இதே மாதிரி இந்த மெய்யெழுத்துக்கள் இதில் இதனோட வர்க்க எழுத்துக்களும் அதாவது கானட்னா கா கி கி குக்கு இந்த இன்ன வர்க்க எழுத்துக்களும் வந்து மோனை எழுத்துக்கெல்லாம் வரும். அடுத்து எதுகை. எதுகை அப்படின்னா அடிதோறும் முதல் எழுத்து அளவுத்து வரணும். இங்கே ஃபஸ்ட் எழுத்து வந்து அளவுத்து வரணும், அதாவது தன் மாத்திரை அளவால் ஒன்று இருக்கணும்.
அதே மாதிரி இரண்டாம் எழுத்து வந்து ஒன்று விர துடுப்பது. மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து. முதல் எழுத்து அளவுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று விர துடுப்பது தான் மோனை எதுகை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடிகளில் வந்துச்சுன்னா அது அடி எதுகைன்னு வரும். இதே ஒரே சீரில் வந்துச்சுன்னா அது வந்து சீர் எதுகை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் இந்த ரெண்டுமே வந்து குறிலாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்திருக்கு இரண்டாவது எழுத்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி கானே வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டும் வந்து அடி எதுகை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது எழுத்துக்கு பாருங்க, எது கை கொடுக்காவிட்டாலும் எதுகை கை கொடுக்கும். இதுலேயும் இந்த தூ தூ இரண்டாவது எழுத்து ஒன்று வந்திருக்கு, முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இதில் அடி மோனையும் இருக்குது, அடி எதுகையும் இருக்குது அப்படி சொல்லலாம். அடுத்து இயைபு. இயைபு அப்படின்னா என்னென்னா ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ இறுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு எழுத்து. இல்லை அசைனா ரெண்டு மூணு செய்கிறது, இல்லை சீரோ அப்படிங்கிறது அதுவும் ஒரு வார்த்தை ஒரு சொல்ல குறிக்கும். சீரோ அடுத்தடுத்த அடிகளின் இறுதியிலும் ஒரே மாதிரியாக ஒன்று வருவது இயைபு எனப்படும். அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க, கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படித்தர மூடும், கண்ட பேரண்ட தண்டலை நாடும், கனகம் முன்றில் அன்னம் விளையாடும். இப்போ இதில் எல்லாமே இந்த கடைசி அடி நாலு அடி இருக்குது மொத்தமாக. இதில் இந்த கடைசி சீர் எல்லாமே பாருங்கள், கூடும் மூடும் நாடும் யாடும்னு டும் டும் டும்னே முடியுது. அப்போ இதே வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து அடி இயைபு இதில் இருக்குது. இப்போ இந்த மூணுக்கும் விகற்பங்கள், இதில் இந்த மூணுலையும் என்ன மாதிரியெல்லாம் மாற்றங்கள் வரும். இப்போ ரெண்டாவது தோன்றி வந்துச்சுன்னா அது அடி எதுகைன்னு சொல்லிட்டோம். அதே சீர்களில் வரும்போது என்ன மாதிரியெல்லாம் மாற்றம் வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், தொடை விகற்பங்கள்னு பேர் அதுக்கு. விகற்பங்கள் அப்படின்னா மாற்றங்கள். இந்த மூணு தொடையிலையும் என்ன மாதிரி மாற்றங்கள் வருது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இணை பொலி, இணை பொலிப்பு ஒருவு, கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று அப்படின்னு மொத்தமாக ஏழு மாற்றங்கள் இருக்குது. இந்த ஏழும் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன அந்த இலக்கண வகைகளில் அஞ்சுக்குமே வரும். ஸோ மொத்தமாக தொடை விகற்பங்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 35 சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இடுப்பு ஒடிந்த ஒருவன் இங்கே எழுதுகிறேன், இடுப்பொடிந்தன் சேர்த்து எழுதுவோம். உங்களுக்கு ஒன்று ஒன்றா கீழே எழுதுறேன், கட்டி இப்படி எழுதுறேன். குனிந்து கூனி மேலே கீழே முழித்தான்னு வச்சுக்கோங்க. இடுப்பொடிந்த ஒருவன் கூனி மேலே கீழே முழித்தான். அப்போ இடுப்புக்கு வந்து ஒன்று, இப்போ எல்லா இதுக்குமே வந்து முதல் சீர் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ ஒன்று 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 இது எல்லாமே வரும். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு மூணு இணை பொழிப்பு ஒருவோ அதுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு சீர் தான் வரும். அப்போ இங்கே ஒன்று, இப்போ ஒன்று முடிச்சிட்டோம், அடுத்தது ரெண்டு மூணு நாலு முடிஞ்சதுங்களா. அடுத்தது கூனி அப்படிங்கிறப்ப ரெண்டு மூணு பேர் வந்துருச்சு. இப்போ மேலே அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, இந்த இடுப்பொடிந்தவன் இருக்குங்களா அதில் வர ஒன்று மூணு நாலு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மேலே அப்படின்னா நம்மளுக்கு மேலே என்ன இருக்குது, வானம் இருக்குது, கீழே என்ன பூமி இருக்குது. அப்போ வானத்தில் மூணு எழுத்து இருக்குது. அப்போ ஒன்று மூணு நாலு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கீழே அப்படிங்கிறப்ப என்னென்னா பூமின்னு சொன்னால் அப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு. இப்போ முழித்தான் அப்படின்னா முற்றும் எல்லாமே சேர்ந்து வரும், ஒன்று ரெண்டு மூணு நாலு. இந்த முற்றும் மூணுன்னா நாலு சீர் வரும். ஃபஸ்ட்டு மூணுக்கும் ரெண்டு சீர், மீதி மூணுக்கும் மூணு சீர் வச்சுக்கோங்க. ஸோ கூனி அப்படிங்கிறப்ப ஒன்று ரெண்டு மூணு, மேலே என்ன வானம் இருக்குது அப்போ ஒன்று மூணு நாலு, கீழே என்ன பூமி இருக்குது ஒன்று ரெண்டு நாலு. இதை படிச்சிட்டோம்னா போதும், மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இணைப்பு, இணைனா ஒன்று ரெண்டு, ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீரும் ஒன்று வந்திருந்தால் அது இணை, ஒன்றாவது சீரும் மூணாவது சீரும் வந்திருந்தால் பொழிப்பு, ஒன்று நாலு வந்துருந்துச்சுன்னா ஒரு ஓ, ஒன்று ரெண்டு மூணு வந்துருந்துச்சுன்னா
கூலை. மேற்கதுவாயினா 1, 3, 4, கீழேனா 1, 2, 4, மேலே வானும் கீழே பூமி. முற்றுமோனா 1, 2, 3, 4. அப்போ இதுக்கு ஷார்ட் ஃபார்ம், இடு பொடிந்த ஒருவன் கூனி மேலே கீழே முழித்தான். இப்போ பாருங்கள் இணை மோனை. இப்போ மோனைக்குன்னா என்னது, முதல் எழுத்து ஒன்று வரணும். அப்போ இணைனா 1, 2 சொன்னோம், அந்த ரெண்டையும் சேர்த்த வேணாம். முதல் சீரிலும் இரண்டாவது சீரிலும் எழுத்துக்கள், முதல் எழுத்து ஒன்று வந்தால் அது மோனை, இணை மோனை அப்படின்னு சொல்லுவோம். 1, 2. இதை எடுத்துக்காட்டு பாருங்கள். கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும். அப்போ இங்கே இதில் இது முதல் சீரு, இது இரண்டாவது சீரு. முதல் சீர்லேயும் இரண்டாவது சீர்லேயும் முதல் எழுத்து ஒன்று வந்திருக்குது. அப்போ இது இணை மோனை, 1, 2 இணை மோனைன்னு வந்துச்சு. இப்போ பொழிப்பு மோனை அப்படின்னு என்னது, இடுப்பு ஒடிந்த ஒருவன் கூடி மேலே கீழே முழித்தான்னு சொல்லியிருக்கோம். இப்போ பொழிப்புனா 1, 3. அப்போ முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் முதல் எழுத்து ஒண்டி வந்துச்சுன்னா அது வந்து பொழிப்பு மோனை. புனையா ஓவியம் போல நெற்றலும். இப்போ இது பூ, இங்கே போ வந்திருக்கு, அதாவது பப்பா பிப்பி அந்த வரிசையில் வந்திருக்குங்காட்டி இதுவும் மோனைன்னு சொல்லியிருக்கு. இது பொழிப்பு மோனை. ஒருவு மோனைனா 1, 4, முதல் சீரும் நான்காவது சீரும் முதல் எழுத்து ஒன்று வருவது. இப்போ பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த, 1, 2, 3, இது 4வது. இப்போ இங்கே பூ, இங்கே போ. இப்போ இந்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்க, ஒரே வரிசை. நம்ம முதல் எழுத்துக்கள் வர்க்க எழுத்துக்களும் மோனையில் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இது வந்துருச்சு. அடுத்தது கூலை மோனை. கூலை மோனை அப்படிங்கிறது 1, 2, 3. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். இங்கே பாருங்கள், தா தா தா, இது தா வரிசையில் வந்திருக்கு. அப்போ இந்த மூணும் இருக்கிறங்காட்டி இது கூலை மோனைங்கிறோம். அடுத்து மேற்கதுவாய் மோனை அப்படின்னா மேலேன்னா வானம். அப்போ 1, 3, 4. பாவை விளக்கும் பழவுடன் பரப்புமின். பா பா ப ஒன்று வந்திருக்கா, 1வது சீர், 3வது சீர், 4வது சீர் ஒன்று வந்திருக்குங்காட்டி இது வந்து மேற்கதுவாய் மோனை. அடுத்து கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம், கீழேன்னா பூமி. அப்போ 1, 2, 4 எடுத்துக்காட்டு பாருங்கள். அப்போ 1வது சீர், 2வது சீர், 4வது சீரில் முதல் எழுத்து ஒன்று வந்திருந்தால் அது கீழ்கதுவாய் மோனை. இருள் சீர் இருவினையும் சேரா இறைவன். இப்போ முதல் சீர், 2வது சீர், 4வது சீர் ஒன்று வந்துச்சு. அப்போ இது கீழ்கதுவாய் மோனை. முற்று மோனைனா எல்லா 4 சீர்லேயுமே ஒன்று வந்திருக்கணும். கற்க கசடர கற்பவை கற்றப்பின். இந்த 4 சீர்லேயுமே நம்மளுக்கு ஒன்று வந்திருக்கு காக்காங்கிறது. இப்போ எதுகை, எதுகைக்கும் இதே மாதிரி தான். ஆனால் எதுகைனா என்னது, 2வது எழுத்து ஒன்று வந்திருக்கணும், அவ்வளோதான். இணை எதுகைனா பார்த்துக்கோங்க, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பற. இப்போ இணை எதுகைனா 1, 2 வந்திருக்கணும், அதாவது 1வது சீர்லேயும் 2வது சீர்லேயும் 2வது எழுத்து ஒன்று வந்திருக்கணும். இப்போ இது முதல் சீரில் 2வது எழுத்து, 2வது சீர்லேயும் 2வது எழுத்து ஒன்று வந்திருக்கு. அப்போ இணை எதுகை. பொழிப்புனா என்னது, 1, 3. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இப்போ 2வது எழுத்து முதல் சீரில் வந்திருக்கு, அதாவது அதே மாதிரி 3வது சீர்லேயும் 2வது எழுத்து ஒன்று வந்திருக்கு. அப்போ இதை பொழிப்பு மோனை அப்படின்ட்டோம். அடுத்தது ஒருவு பாருங்கள். அதே மாதிரி இதில் அடி மோனை இருக்குது, அடி எதுகையும் இருக்குது. அடுத்தது ஒருவு எதுகை அப்படின்னா 1, 4. துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும். இப்போ இங்கே வந்து இது நை, இங்கே 1வதுலேயும் 4வதுலேயும் 2வது எழுத்து ஒன்று வந்திருக்குது. அடுத்தது நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. இப்போ முதல் சீரில் 2வது எழுத்தும் 4வது சீரில் 2வது எழுத்தும் ஒன்று வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒருவு எதுகைன்னு சொல்லியாச்சு. அடுத்து கூலை எதுகை அப்படின்னு பார்த்துட்டோம்னா கூலைன்னு என்ன சொல்லியிருக்கோம், 1, 2, 3. இப்போ 1வது சீரிலும் 2வது சீர், 3வது சீரில் 2ம் எழுத்து ஒன்று வந்தால் அது கூலை எதுகை. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அப்போ இற்று இற்றுங்கிறது 1, 2, 3. இந்த 3 சீர்லேயுமே 2ம் எழுத்தான இற்று ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போ இது கூலை எதுகைன்னு சொல்லிட்டோம். அதுக்கு மேற்கதுவாய் இருக்கு. அப்போ மேலேன்னா வானம். அப்போ 1, 3, 4. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர்
கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒன்று மூணு நாலு மேலேன்னு சொல்லி மேற்கதுவாய்னு சொல்லியிருக்கோமா, பாருங்க ரெண்டாம் எழுத்து முதல் சீர்லையும் இரண்டாம் எழுத்து இன், மூணாவது சீர்லையும் இரண்டாம் எழுத்து இன், நான்காவது சீர்லையும் இரண்டாம் எழுத்து இன் ஒன்று வந்திருக்கு. அப்போ இது மேற்கதுவாய் எதுகை. அப்போது கீழ்கதுவாய் என்ன என்ன கீழ்கதுவாய் எதுகை என்னது, கீழே பூமி. அப்போ ஒன்று ரெண்டு நாலு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது ஒன்று ரெண்டு நாலுங்கிற சீர்களில் இருக்குது. முற்றெதுகைனா நாலு சீர்லேயுமே இருக்கணும், இரண்டாம் எழுத்து ஒன்று வந்திருக்கணும். இப்பு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இந்த இதில் பார்த்துன்னா முற்று மோனையும் இருக்குது, முற்று எதுகை இருக்குது, அடி எதுகை அடி மோனை, இந்த நாலுமே இதில் இருக்குது. இப்போ நாம் அந்த 25 கொஸ்டின்களையும் பார்க்கலாம். எதுகை மோனை இயைபு தொடர்பாக இதில் வந்து உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இயைபு உடைய கொஸ்டின்கள் மட்டும், இயைபுனா அடி எதுகை இணை எது இணை இயைபு அந்த மாதிரி அந்த ஏழுமே பின்னாடி கொடுத்துருக்கேன், அதை சொல்கிறேன் பாருங்க. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். இந்த வினாக்கள் எந்த மாதிரியெல்லாம் கேட்கலாங்கிறது தான் உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்கேன். பாரதியின் இவ்வழிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை. நயங்கள் யாவை அப்படின்னாலும் எதுகை மோனை இயைபு உவமை உருவகம் இந்த மாதிரி எல்லாமே வரும். அப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, உருவகம் எதுகை. இந்த உருவகம் உவமையெல்லாம் இந்த இதில் இல்லை, அப்போ இந்த ரெண்டையும் ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது மோனை எதுகை சொல்லியிருக்கிறாங்க, முரண் இயைபு. நம்மளுக்கு முரணும் டாப்பிக்கில் இல்லை, முரண்னா ஒன்றுக்கு மாற்றி இப்போ இன்பம்னா துன்பம் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இல்லை. அப்போ மோனையும் எதுகை இந்த இருக்குதான்னு பார்க்கணும். மோனை முதல் எழுத்து ஒன்று வந்திருக்குது, மோனை இருக்குது, இரண்டாம் எழுத்தும் ஒன்று வந்திருக்குது, எதுகை இருக்குது, அதாவது அடி மோனை அடி எதுகை இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் இது ரெண்டாவது. அடுத்து பாருங்க மோனை சொற்களை தேர்ந்தெடுக்கு. இங்கே வந்து சொல் மோனை சொற்கள் என்னென்ன அப்படிங்கிற மட்டும் சொல் கேட்டிருக்காங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலார், அவ்வளோதான் கொடுத்துருக்கு லைனு. இப்போ இந்த நாலு சாய்ஸ் பாருங்கள், தோன்றின் புகழோடு தோன்றின் தோன்றுக தோன்றுக அப்திலார் புகழோடு தோன்றிலார் அக்திலான்னு கொடுத்துருக்கு. அப்போ இதெல்லாமே மோனைன்னு முதல் எழுத்து ஒன்று வரணும், இந்த எல்லாமே எதுலேயுமே இல்லையா, அப்போ இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது எதுகை சொற்களை தேர்ந்தெடுக்கிறது. முயற்சி திருவினை ஆக்கும் முயற்றின்மை. இப்போ எதுகை எதுகைன்னு என்னது, இரண்டாம் எழுத்து ஒன்று வந்திருக்கணும். இப்போ எது இங்கேயும் வந்து சொல்லு தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இது ரொம்ப ஈஸி. இப்போ முயற்சி திருவினை இது வராது, முயற்சி ஆக்கும் வராது. இப்போ இங்கே மட்டும்தான் இந்த ரெண்டாவது எழுத்து இந்த ரெண்டாவது எழுத்து ஒன்று வந்திருக்கு. இப்போ இது முதலடி மூன்றாம் அடி, முதலடியும் மூன்றாம் அடியும் வந்துச்சு அப்படின்னா நாம் என்ன சொல்லியிருக்கோம், பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று வந்திருக்கு, அப்போ இது பொழிப்பு எதுகை. முதல் எழுத்தும் இருக்குது பொழிப்பு மோனையும் வரும். இந்த இதில் பொழிப்பு மோனையும் இருக்குது பொழிப்பு எதுகையும் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஃபோர்த் ஒன், இயைபு தொடை. இயைபுன்னு என்ன சொல்லியிருக்கோம், இறுதி எழுத்தோ இது ஒன்றை ஒன்றி வரணும்னு சொல்லியிருக்கோம். அன்பு அருள் அருள் உரை இந்த மூணுமே பார்த்தோம்னா டிஃப்ரெண்டாக இருக்கு. உரை கல்லாய் நிறை இல்லாய் இப்போ இங்கே லாஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, அப்போ இதுதான் இயைபு தொடை. அடுத்து பாருங்கள் அடி இயைபு கண்டறிக. மங்கள ஒளிகள் முழங்கின எங்கும் மாவிளை தோரணம் இளங்கின எங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அடி இயைபுனா அந்த ரெண்டு அடியிலையும் ஒரே மாதிரி முடிகிறது பார்க்கணும். இங்கே மங்கள இங்கே இல் வந்திருக்கு இங் இம் வந்திருக்கு, அப்போ இது வராது. மாவிளை இளங்கின வராது, தோரணம் மங்கள ஒளிகள் வராது, முழங்கின எங்கும் இளங்கின எங்கும். ஓகே அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து படையும் கொடியும் குடையும் முரசும் இதில் எவ்வகை எதுகை அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இணை எதுகைனா என்னது, ஒன்று ரெண்டு இருக்கணும். பொழிப்பு எதுகைனா இணை பொலி, அப்போ ஒன்று மூணு. ஒருபு அப்படின்னா ஒன்றும் நாலும் இருக்கணும். கூளை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு இருக்கணும். இப்போ பாருங்கள் படை கொடி குடை முரசு பா எதுகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டாவது எழுத்து இங்கே டை இருக்குது,
அதே மாதிரி குடையிலையும் டை இருக்கு. இப்போ ஒன்றாவது சீர்லையும் மூணாவது சீர்லையும் இருக்கு. அப்போ இது என்னது? பொலிப்பு எதுகை. அடுத்து, நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின் நீர பேதையார் நட்பு. இணைமோனை இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இணைமோனைனா என்னது? ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீரும் முதல் எழுத்து ஒன்று வருவது இணைமோனை அப்படின் இருக்கும். அப்போது இது ஒன்றாவது சீர், இது இரண்டாவது சீர். நிறை நீர இதெல்லாம் வராது. நிறை நீர நீரவர் இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும் இந்த பாடலில் அமைந்துள்ள மோனை. இதில் என்ன மோனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இணை மோனைன்னா என்னது? ஒன்றும் ரெண்டும் தான் இருக்கணும். இங்கே ஒன்றும் ரெண்டு இருக்கா? இல்லை. அப்போ இது வராது. பொழிப்புன்னு என்ன சொல்லியிருக்கோம்? ஒன்றும் மூணும் இது பொடிந்த ஒருவன். அப்போ ஒன்று மூணு, இங்கே ஒன்றில் முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு, இரண்டாம் மூணாவதுலேயும் ஒன்று வந்திருக்கு. அப்போ இது பொழிப்பு மோனை. ஒரு பூனை என்னது? ஒன்றும் நாலும். கூலைனா ஒன்று ரெண்டு மூணு வந்திருக்கணும். நம்மளுக்கு ஆன்சர் பொழிப்பு மோனை. ஒன்றுலேயும் மூணாவது சீர்லேயும் வந்திருக்கு, இது பொழிப்பு மோனை. அடுத்து பாருங்கள், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு இருக்கும். இதில் மோனை எதுகையே கண்டறிகன்னு கொடுத்துருக்கு. அப்போ மோனைனா முதல் எழுத்து ஒன்று வரணும். இது ஒன்றுன்றிருக்கு, இங்கே வந்திருக்கு. இப்போ நாலுலேயுமே இருக்குது. அப்போ இது என்னது? முற்றுமோனை. முற்றுமோனைங்கிறது இங்கே கொடுக்கல. சரி, அடுத்தது எதுகை. இப்போ இணை எதுகை ஒருவு மோனை கொடுத்துருக்கு. இது வந்து ஒரே இது தான் உங்களுக்கு இங்கே வராது. இப்போ ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணில் வந்துச்சுன்னா அது என்னது? கூலை மோனைன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கூலை மோனை இது ஒன்றில் தான் இருக்குது. அடுத்தது எதுகை பாருங்கள், ஒன்று ரெண்டு, இந்த ரெண்டுலேயும் எதுகை இருக்குது. அப்போ இணை எதுகை கூலை மோனை. ஒன்று மூணு வந்திருக்கு, அப்போ கூலை மோனை. இணை எதுகைனா ஒன்று ரெண்டு, கூலை மோனைனா ஒன்று ரெண்டு மூணு. இது உங்களுக்கு ஒரே சொல் தான். இங்கே தான் நாலாவது இருக்குது சீரு. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. மோனையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இணை மோனைனா ஒன்று ரெண்டு, முதல் எழுத்து ஒன்று வரணும் மோனை அப்படிங்கிறப்ப. இப்போ முதல் எழுத்து இதில் எல்லா இதுலேயுமே ஒன்று வந்திருக்கு. அப்போ அடுத்தது இப்போ இணை மோனைனா ஒன்று ரெண்டும், பொழிப்புனா ஒன்று மூணு, ஒருவுனா ஒன்று நாலு, கூலைனா ஒன்று ரெண்டு மூணு. இப்போ நம்மளுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு சீரில் இருக்குது, ரெண்டாவது சீர்லேயும் இருக்குது, மூணாவது சீர் நாலாவது சீர். அப்போ இந்த நாலு ஆன்சருமே இல்லை, அஞ்சாவது முற்றுமோனைங்கிறது தான் ஆன்சர். முற்றுமோனை தான் ஆன்சர், ஏன்னா நாலுலேயுமே முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல் இப்பாடலில் அமைந்துள்ள மோனை எதுகை சொற்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உண்டிக்கு அழகு விருந்தோம்பல் உண்டல், ஃபஸ்ட் எழுத்து இதே மாதிரி நாலாவது எழுத்து ஒன்று இருந்திருக்கு. அப்போ ஒன்று நாலு அப்படின்னு என்னது? ஒருவு மோனை. ஒருவு மோனை ஆன்சரில் இப்போ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டை மட்டும் பார்க்கலாம், இந்த ரெண்டையும் நாம் ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து எதுகை பாருங்கள், எதுகை இங்கே இன் இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் இன்னு தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒன்று நாலு. ஒன்று நாலு அப்படிங்கிறது என்னது? ஒருவு மோனை ஒருவு எதுகை. அடுத்து, நேற்றைய வாழ்வை எண்ணிடல் எல்லாம் கனவு இன்றைய வாழ்வில் ஏதேதோ நினைவு. இயைபு தொடை கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து சொற்களே கொடுத்துருக்குங்காட்டி இங்கே கடைசியில் பாருங்கள், கனவு நினைவு, இந்த கடைசி எழுத்து ஒன்று வந்திருக்கு. அப்போ இதை வந்து இயைபு அப்படின்னு சொல்லுவோம், கனவு நினைவு. அடுத்து, மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் மஞ்சரையே எதுகை மோனையை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க, இங்கே அடி எதுகை அடி மோனை கொடுத்துருக்காங்க. அடி மோனை இருக்குது, அடி எதுகையும் இருக்குது. ஓகே, அடுத்து மேற்கதுவாய் மோனை எதுகை. மேற்கதுவாய் அப்படின்னு என்ன வரும்?
மேலே ஒன்று, மேலே என்ன வானம் மூணு, ஒன்று மூணு நாலு வரும். இப்போது ஒன்று மூணு நாலு வந்திருக்கா, இதில் மம்மம்மா மிம்மி மும்மு வரிசை. அப்போ இது இருக்குது. அடுத்தது எதுகை பாருங்கள், எதுகை இஞ்சு இஞ்சு. ஓகே, அடுத்தது அடி மோனை இருக்குது, அடி எதுகை இருக்குது, மேற்கதுவாய் மோனை இருக்குது. இங்கே வந்து அடி மோனை, அடி எதுகை, மேற்கதுவாய், மேற்கதுவாய் இது இது இது, மேற்கதுவாய் மோனை இருக்குது. இங்கே வந்து கூலை மோனை கொடுத்துருக்காங்க, கூலை மோனை இருக்கா பாருங்க. இல்லை, கூலை மோனை அப்படிங்கிறது ஒன்றும் இடுப்பு ஒடிந்த ஒருவன் கூனி, ஒன்று ரெண்டு மூணில் வரணும். அப்போ இதில் இல்லை, அப்போ இந்த அடி எதுகை அடிமோனை வராது. அப்போ இதுதான் வரும். இங்கே பார்த்தா மேற்கதுவாய் மோனை இருக்குது, இங்கே எதுகை கொடுத்துருக்கு. அதே இங்கே சாய்ஸில் பாருங்கள், இதை இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இங்கே அடிமோனை, அடி எதுகை, மேற்கதுவாய் மோனை, இது எல்லாமே இதில் இருக்குது. இங்கே வந்து ரெண்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சாய்ஸை பார்க்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நாலு சாய்ஸையும் பார்த்துக்கணும். அடுத்து வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா என்ற தொடரில் அமைந்துள்ள மோனை வகையை கேட்டிருக்காங்க. இங்கே மோனைன்னா முதல் எழுத்து ஒன்று வரணும். அப்போ இந்த எழுத்து ஒன்று இருக்குது, இந்த எழுத்து ஒன்று இருக்குது. அப்போ இது என்ன மோனை? ஒன்று ரெண்டுனா இணை மோனை, அடி மோனை, இதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்துக்கோங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து, மோனை எதுகை சொற்களை காண்க, மோனை எதுகைகளை கொடுத்துருக்காங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், அப்போ மோனைன்னா முதல் எழுத்து ஒன்று வந்திருக்குது, மூன்றாவது முதல் எழுத்தில் முதல் சீரிலும் மூன்றாவது சீரிலும் முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு. அப்போ ஒன்று மூணு, அப்போ பொழிப்பு மோனை, ஒன்று மூணு வந்துருச்சுன்னா பொழிப்பு மோனை. இந்த ரெண்டுலேயும் தான் பொழிப்பு மோனை இருக்குது. அப்போ இந்த ரெண்டு தான் வரும், இந்த ரெண்டும் வராது. அடுத்து எதுகை என்ன, எதுகை எப்படி இருக்குது? இந்த எதுகை இல்லை, அடி எதுகை தான் இருக்குது, இதுவும் இதுவும். அப்போ பொழிப்பு மோனை, அடி எதுகை இருக்குது, இங்கே சீர் எதுகை இருக்குது, அப்போ இது வராது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், இதில் பயின்று வரும் ஏபு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் என்னென்ன இருக்குது? இங்கே இம் இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் இம் இருக்குது. ஒன்று நாலு ஏபு இருக்குது, ஒன்று நாலு அப்படின்னு என்னது? இணை பொலி ஒருவு, ஒருவு ஏபு இது. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையார் கல்லாதவர், பயின்று வரும் இயைபு என்ன? இப்போ இயைபு இதில் பார்த்துட்டோன்னா இர் இர் ஒன்று ரெண்டு மூணு, இந்த மூணு இதிலே வந்திருக்கு. அப்போ இது என்னது? கூலை இயைபு. அடுத்தது பாருங்கள், நான் என்னும் நல்லல் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு. இப்போ இதில் என்ன இயைபு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். என்னும் இங்கே ஒன்றாவதில் இருக்குது, இங்கே மூணு நாலு, ஒன்று மூணு நாலு. அப்போ மூணுங்கிறது வானம், அப்போ மேற்கதுவாய் இயைபு. அடுத்தது பாருங்கள், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், இதில் மோனை இயைபு என்னென்ன கேட்டிருக்காங்க. இப்போ மோனை பார்த்துட்டோன்னா முதல் எழுத்து ஒன்று வரணும், இங்கேனா இங்கேனா, ஒன்றாவது சீர் மூணாவது சீர் வந்திருக்கு. ஒன்றும் மூணும் அப்படின்னு என்னது? பொழிப்பு மோனை, பொழிப்பு மோனை. இயைபு என்னது? இங்கே இம் இருக்குது, ரெண்டாவது சீர்லேயும் இம் இருக்குது, மூணாவது சீர்லேயும் இம் இருக்குது. அப்போது ஒன்று ரெண்டு நாலாவது சீர், சாரி, அப்போ ஒன்று ரெண்டு நாலுனா கீழ்கதுவாய் இயைபு. அடுத்து பாருங்க, துணைநலம் ஆக்கம் தருமும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும், இதில் இயைபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இயைபு அப்படிங்கிறது இங்கே இம், இங்கே இம், இதில் இம் இருக்குது, மூணாவது சீரில் இம் இருக்குது, நாலாவது சீரில் இருக்குது. அப்போ இது எல்லா சீர்லேயுமே இம் இருக்குது. அப்போ முற்றும் முற்று இயைபு. அடுத்து
இயைபு தொடையை தேர்வு செய்க. தாயிற்சி இப்போ இதில் எல்லாமே இயைபு தொடை என்னன்னு பொருட்கள், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இப்போ இல்லை இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இயைபு. பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பொதுவரு சிறப்பின் புகாரே ஆயினும். அப்போ இன்னும் இன்னும் அப்படிங்கிறது இதில் இயைபு. முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றதுணர்வார் பெறின். இப்போ இதில் என்னன்னு பார்த்துட்டோம்னா இங்கே நோக்கி இங்கேயும் நோக்கி. அப்போ இது ஒன்று நாலு. ஒன்று நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு எதுக்கு வரும், ஒரு ஊ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை ஒரு ஊ இயைபு. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.